நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுவது போல் நாடகமாடி மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை திறக்க முயற்சி நடைபெறுவதாக தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முகிலன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் பேசிய அவர், பராமரிப்பு பணிகளுக்காக கூட ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் அனுமதி மறுத்துள்ள நிலையில் பிராணவாயு உற்பத்தியை காரணம் காட்டி மீண்டும் ஆலையை திறக்க ஸ்டெர்லைட் நிர்வாகம் முடிவெடுத்து செயல்படுவதாக கூறியுள்ளார். தூத்துக்குடியிலே 1000 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை உற்பத்தி செய்து எப்படி இவர்கள் எங்கு கொண்டு சேர்ப்பார்கள்? அவசியமே இல்லாமல் இந்த ஆலைக்கான கருத்து கேட்பு கூட்டம் நடக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலை ஆடு நனைகிறத என்று ஓநாய் அழுதது போல இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவுவது போல் நடிக்கிறது. உண்மையிலேயே ஸ்டெர்லைட் ஆலைக்கு அப்படி அக்கறை இருக்குமே ஆனால் வேதாந்தா நிறுவனத்தினுடைய பால்கோ, நால்கோ, நூல்கோ என எண்ணற்ற தொழிற்சாலைகள் இந்தியா முழுக்க இருக்கிறது. அந்த தொழிற்சாலைகளில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்து தேவைப்படும் இடங்களுக்கு கொடுக்கலாமே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.